என் பிள்ளைகள், ஐயகோ, ஒரு பிள்ளை என்னை குத்தி சாவதே மேல், என் வளர்ந்த சகோதரன் குற்றவாளியாய் தமிழ் பேசி குற்றமேற்பதை தமிழினம் சகியாது. இயற்கை என்னை கொன்றே மகிழும், அதன் முன் மகிழ உமக்கு உரிமையுண்டு, கொன்றுதான் பாரும் வென்றே தீருவேன். வணக்கம். முக்கிய செய்திகள். சமூக வலைத்தளங்களிலே ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவப்பட்டு வந்தது. அதாவது, உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வருவது உறுதியாகி இருக்கும் இந்த நிலையில் அவருடைய போஸ்டர் ஒன்றை இரண்டு குழந்தைகள் கத்தியால் குத்துவது போன்றும், அதாவது ஒரு குழந்தை கத்தியால் கமலுடைய முகத்தில் குத்துகின்றார், அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு குழந்தையும் இருக்கின்றார், குத்து அவனை குத்து என்று இன்னொருவர் கூறிக்கொண்டிருக்கின்றார், இது போன்ற ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பரவப்பட்டு வந்தது. அதை பார்வையிட்ட உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய ஸ்டைலில், அழகான தமிழில் ஒரு கவிதை போன்று ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் ஒன்றாகிய ட்விட்டர் கணக்கில். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த விடயத்தை அவருடைய குரலிலேயே இப்பொழுது நீங்கள் மீண்டும் பார்க்க இருக்கின்றீர்கள். என் பிள்ளைகள், ஐயகோ, ஒரு பிள்ளை என்னை குத்திச்சாவதே மேல், என் வளர்ந்த சகோதரன் குற்றவாளியாய் தமிழ் பேசி குற்றமேற்பதை தமிழினம் சகியா, இயற்கை என்னை கொன்றே மகளும், அதன் முன் மகள உமக்கு உரிமை உண்டு, கொன்றுதான் பாரும் ஒன்றே தீர்வேன் என்று கமல் அவர்கள் கூறியிருக்கின்றார். உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் தமிழகம் சிறக்குமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் வராவிட்டால் கண்டிப்பாக அரசியல் படுகேபலமான நிலைக்குத்தான் செல்லும் என்பது மிகவும் உறுதியான ஒரு விடயம். இதை உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ஸ்டைலில் சொல்ல வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூறவில்லை, நான் வந்தால் நன்றாக இருக்கும் என்று தான் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்காக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.